காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி அந்தை தந்தை தந்தைக்கே. திருவேங்கட திவ்ய திருத்தலத்திலே திருவேங்கடமுடையானுக்கு சாலக்கட்ல பிரம்மோற்சவம் வெகு சிமர் விமர்ப்பையாக இந்த நாள் தொடங்கியதாக அமர்கின்றது. அங்குரார்ப்பணம் முதல் நாள் இன்று நடப்பது, அது திருவேங்கடமுடையானுடைய பிரம்ம உற்சவத்தை பரிவேட்சணை செய்வதற்காக சேனாதிபதி ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர் பிரத்யட்சமாகி திருமாட வீதிகளிலே உலா வந்து அந்த ஏற்பாடுகளை காணக்கூடியவராக இருக்கின்றார். பூலோக வைகுண்டம் என்று சொன்னாலே அது திருவேங்கடமாகத்தான் இருக்கின்றது. இதோ பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிவாகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது விஸ்வக்சேனருடைய அந்த திவ்ய ஒளி எம்பெருமானுடைய ஒளிக்கு ஏற்றத்தை தருவதை போன்றல்லவா இருக்கின்றது. இவர் அந்த அபய அஸ்தத்தை காட்டக்கூடியவராக இருக்கின்றார். மலர் மாலைகளோடு அலங்காரத்தோடு திருவீதி வளா வருகின்ற இந்த விஸ்வக்சேனர் ஒரு அதிபதியை போன்று காட்சி கொடுப்பது எம்பெருமானுடைய சேனைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் திவ்ய ஒளியாகவே நமக்கு தென்படுகின்றது. திருவேங்கடம் என்று சொன்னாலே அந்த வேங்கடத்துக்கு எழுந்தருளக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த திவ்ய திரு ஒளியை முகத்தில் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தம் எல்லாருக்கும் அந்த பொலிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவனுடைய ஔஜ்ஜல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி லோகத்திற்கெல்லாம் பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் அவன் பாவங்களை போக்கக்கூடியவனாக இருக்கின்றான், வரங்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கொடுத்த வரங்களை நிறைவேற்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு திவ்ய திருத்தலத்திலே இதோ பாருங்கள், புடைசூழ விக்ஷக்ஷேனர் திருவீதி உலா கண்டருளும்போது அந்த காட்சி லோகத்திற்கெல்லாம் ஒரு புனிதமான காட்சியாக நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இதோ பாருங்கள், அந்த திவ்ய ஒளியில் இருக்கக்கூடிய திருவேங்கட திவ்ய தேசம் லோகத்திற்கெல்லாம் பூலோக வைகுண்டம் என்று சொன்னாலே அது கண்ணாரக் கண்டு காண்பதற்காக ஒரு உன்னதமான தலமாகவே இது விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. புஷ்ப மண்டபம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே எழுந்தருளக்கூடிய பக்தர்கள் புஷ்பங்களை அணியாமல் எம்பெருமானுக்கு மட்டுமே புஷ்பங்கள் அணிவதுதான் இதனுடைய சிறப்பாக அமைகின்றது. இந்த விக்ஷசேனரை பார்க்கும் பொழுது அவருடைய அந்த பொலிவான பரிவேட்சணை என்பது திவ்ய திருத்தலத்திலே ஏற்பாடுகள் எப்படி நடந்திருக்கின்றன என்பதை கண்டுகளிக்கும் வண்ணமாகத்தான் அவர் வருகின்றார். அவருடைய முகத்திலே ஒரு திருப்பொலிவு என்பது இருக்கின்றது. இதோ பக்தர்களை பாருங்கள், அந்த பக்தர்களுடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எம்பெருமானை காண வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்திலே விக்ஷக்சேனரை காண்கின்ற ஒரு காட்சியை நாம் காணக்கூடியவளாக இருக்கின்றோம். பகவான் அவன் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து இந்த இடத்திற்குத்தான் தன்னுடைய பாதத்தை முதல் முறையாக வைத்தானாம். காரணம், அமலனாதிபிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றதே என்று சொல்வதற்கு ஏற்ப அவன் அமலனாகிருந்து கொண்டு வைகுண்டத்தில் இருந்தான். அதற்கடுத்தபடியாக தன்னுடைய பாதத்தை இந்த பூலோக வைகுண்டத்தில் வைக்க வேண்டும் என்று சிந்தித்து இந்த லோகத்திற்கு வந்தான். அந்த லோகத்திலிருந்து இந்த லோகத்திற்கு மண்ணுலகத்திற்கு வந்தது முதல் இன்று வரை பிரம்மோற்சவங்கள் வெகு விமர்சையாக நடந்த வண்ணமாகவே இருக்கின்றன. அந்த பிரம்மோற்சவத்திற்கு முதல் நாள் ஏற்பாடாக இந்த விக்ஷக்சேனர் வருவதை காண்கின்ற அந்த காட்சி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காட்சியாகவே அமைகின்றது. தொடக்கம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு ஏற்ப இந்த தொடக்க நாளாக இருக்கின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது புல்லரிக்கும் வண்ணமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் என்ன, வருகின்ற பரிவாரங்கள் என்ன, அந்த மின்விளக்குகளினுடைய சோபை என்ன,
அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பொலிவு என்ன, மலர் மாலைகளில் இருக்கக்கூடிய மலர்ந்திருக்கின்ற அந்த வாசனை தன்மை என்ன, அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஔஜ்வல்யம் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய ஒளிக்கு பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய காட்சி என்ன, இப்படி அனைத்தும் ஒன்று சேர கண்டுகளிக்கும் வண்ணமாகத்தான் இந்த காட்சி நமக்கு இருக்கின்றது. இப்படிப்பட்ட காட்சியை காண்பதற்காகத்தானே பக்தர்கள் எல்லாம் கோடான கோடி கண்களை கொண்டு இந்த திருவேங்கட திவ்ய திருத்தலத்துக்கு எழுந்தள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கால்நடையாக நடந்து வருபவர்களும், பிரார்த்தனைகளை செய்து கொண்டு வருபவர்களும், இப்படி பல்வேறு சிந்தனைகளோடு வரக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே வரும்பொழுது ஒரே சிந்தனையோடு எம்பெருமானை கண்டுகளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சாஸ்திரம் சொன்னபடி சேனாதிபதி ஆழ்வான் விக்ஷச்சேனன் என்கின்ற நிலையிலே இந்த நான்கு மாட வீதிகளிலே உலா வருகின்ற இந்த காட்சி தொடக்கத்திலிருந்து இன்று வரை நம்முடைய பிரம்மோற்சவங்களில் நடப்பது இயல்புதான். திருமலை ஒழுகு என்கின்ற அந்த திவ்ய நூலில் இங்கே நடக்கின்ற உற்சவங்களெல்லாம் அனைத்தை பற்றியும், எப்படி பகவத் ராமானுஜர் ஏற்படுத்தினாரோ அந்த நாள் முதல் இன்று வரை அந்த உற்சவங்கள் ஒன்றும் மாறாமல் நடந்து வருவதுதான் சிறப்பு. இதற்கு இந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திவ்ய சோபை நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய சின்னஜியர் பெரியஜியர் என்கின்ற அந்த பட்டங்கள் தான், அவர்கள்தான் இந்த பரிவேட்சணையில் இருந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அன்று முதல் இன்று வரை நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நம்முடைய வைணவ சாம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறைகளை எல்லாம் ஒன்றும் தவறாமல் பின்பற்றக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக இந்த திருவேங்கட திவ்ய தேசம் என்பது இயங்கி வருவது நமக்கெல்லாம் பெருமையாகத்தான் இருக்கின்றது. அதற்குத்தான் ஆழ்வார்கள் சொன்னார்கள், அருந்தமிழை வளர்த்த திவ்ய திருத்தலமாகத்தான் இந்த திவ்ய திருத்தலம் இருக்கின்றது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சொல்வதற்கேற்ப இந்த திவ்ய தேசம்தான் தொடக்கமாக இருந்து கொண்டு அனைத்திற்கும் எழிலை கொடுக்கக்கூடிய ஒரு அருள்நிலையமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய அந்த மலையை பார்க்கும் பொழுது ஆதிசேஷனுடைய மலையாகத்தான் அந்த மலை இருக்கின்றது. அந்த ஆதிசேஷன் ஏற்றமளவும் ஏறலாம் இருக்கின்ற திருமலை ஆழ்வானை கிட்டலாம்படி என்று சுவாமி தேசிகன் சொன்னதைப் போன்று அந்தளவுக்கு சிகரங்களை கொண்டதாக இருக்கின்றது. அந்த சிகரங்களுக்கு மேலே எம்பெருமான் வீற்றிருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் பூலோகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் இடைப்பட்ட இடத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கின்றானாம். அவனுடைய திருக்கையை நீட்டி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே உத்தேசத்தினாலே இங்கு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் கூட வருடாந்திர பிரம்மோற்சவங்கள் என்பவை சிறப்பானவைகளாக இருக்கின்றன. அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திற்கு கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆர்வத்தோடு வந்தாலும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அந்த பணி செய்யக்கூடிய ஊழியர்களும், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பக்தி சேனல் முதலான இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம், உலகத்திற்கெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய இந்த விழாவினுடைய சிறப்பையெல்லாம் அவர்களுடைய திருமாளிகையிலே இருந்து கண்டுகளிக்கும் வண்ணமாக செய்வது மிகச் சிறப்பானதாகவே இருக்கின்றது. தொண்டு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் புன்முறுவலோடு செய்கின்ற அந்த தொண்டுதான் இங்கே தனி சிறப்பை உடையதாக அமைகின்றது. இந்த கஜவாகனங்களை பாருங்கள், அழகே வடிவாக இருக்கக்கூடிய அந்த கஜேந்திர மோட்சம் என்பது எம்பெருமான் கொடுத்ததற்கு ஏற்ப இரண்டு கஜவாகனங்கள் இங்கு அழகாக திருமண்ணை தன்னுடைய திருத்தலையிலே ஏந்தி வரக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதற்கு மட்டுமல்ல, இந்த குடையை பார்க்கும் பொழுதெல்லாம் எம்பெருமானுக்காக அந்த புடை சூழ்ந்து வரக்கூடிய பக்தர்களுடைய சிறப்பையே மேம்படுத்தும் வண்ணமாகத்தான் அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி அங்குரார்ப்பணத்தில் பாகமாக ஆலயத்தில் பூதேவிக்கு என்று சொல்லக்கூடிய, பூதேவி என்று சொன்னால் இந்த மண்ணை தாங்கி இருக்கக்கூடிய பிராட்டியாக நினைத்து அந்த சாஸ்திர ரூபமாகத்தான் அந்த மண்ணில் நவதானியங்கள் எல்லாம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நவதானியங்கள் விதைத்து அந்த நவதானியங்கள் சரியாக முளையெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலை, அந்த சூழலை பிரதிபிம்பிக்கும் வழகையாகத்தான் இந்த உற்சவம் நடப்பது தனிச்சிறப்பாகவே அமைகின்றது. சேனாதிபதி ஆழ்வானை பார்க்கும் பொழுது அவர்தான் முதன்மையானவராக இருக்கின்றார். அந்த விஸ்வக்சேனர் என்று சொல்லக்கூடிய சேனாதிபதி ஆழ்வான் எம்பெருமானுடைய ஒவ்வொரு உற்சத்துக்கும்
முதன்மையானவராக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பரிவேட்சணை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார் என்பதுதான் இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு ஏற்றம். இது மட்டுமல்ல, வைணவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் இதே நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை நிலைநிறுத்தியவர் யார் என்று சொன்னால் பகவத் ராமானுஜர் தான். அப்படிப்பட்ட பகவத் ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த திவ்ய தேசத்திலே இப்படிப்பட்ட உற்சவங்களை எல்லாம் வெகு விமர்சையாக நடத்துவதற்கு காரணமாக இருந்தார் என்று நினைக்கும் பொழுது, 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் திருமலை எந்தளவுக்கு இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தாலே ஒரு வகையில் நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இருக்கின்றது. எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி, எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று, எம்பெருமானுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அருள் நிறைந்த தன்மை, இவையெல்லாம் லோகத்திற்கு எடுத்தியம்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய குறிக்கோளை கொண்டவராகத்தான் ராமானுஜர் இருந்து, அவர் தன்னுடைய முழங்காலிட்டு இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளி இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அப்பனுக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்தவராகத்தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திவ்ய திருத்தலம் இயற்கை வளங்கள் மிகுந்த ஒரு திவ்ய திருத்தலமாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற காற்றையும் நீரையும், நீரை பருகி காற்றை சுவாசித்தாலே நம்முடைய வியாதிகளெல்லாம் குணமாகி மனநலனும் பெறும் என்கின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுகின்றது. இங்கு வந்து தங்கி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஊற்றுக்களிலே நீராடினாலோ, இல்லை என்று சொன்னால் அந்த தீர்த்தங்களை நாம் பருகினாலோ, இங்கிருக்கின்ற காற்றை நாம் சுவாசித்தாலோ, அது நமக்கு நல்ல நலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான திவ்ய திருத்தலமாகத்தான் இந்த திவ்ய திருத்தலம் எழுந்தருளக்கூடிய இங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அனுபவித்து மறுபடியும் எப்பொழுது வந்து இந்த திவ்ய திருத்தலத்திலே எம்பெருமானை சேவிப்போம் என்கின்ற ஒரு நிலையிலே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் ஏற்றம். அப்படிப்பட்ட இந்த திவ்ய திருத்தலத்திலே பிரம்ம உற்சவங்களுக்கு முதன்மையாக தொடக்கமாக, இந்த பிரம்மோற்சவத்திற்கு தொடக்கமாகத்தான் அங்குரார்ப்பணம் என்கின்ற ஒரு உற்சவம் இங்கே வெகு விமர்சையாக நடந்து வண்ணமாக இருக்கின்றது. கோடான கோடி பக்தர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானுடைய அந்த ஊர்வலம், மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில் அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த திவ்ய திருத்தலத்திலே ஆழ்வார்கள் மட்டுமல்ல, ஆச்சாரியர்களும் தம்முடைய பக்தியை இந்த இடத்தில் நிலைநாட்டினார்கள். ஆழ்வார்களுடைய காலத்தை பார்க்கும் பொழுது அது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் இங்கிருக்கக்கூடிய திவ்ய திருத்தலத்தை பற்றி பாடி பரவசம் அடைந்தார்கள் என்று சொல்லலாம். 10 ஆழ்வார்கள் பாடியது, அந்த 10 ஆழ்வார்களும் எம்பெருமான் மீது மிகுதியான ஈடுபாடு கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த திவ்ய திருத்தலத்திலே இதோ பாருங்கள், அந்த ஆனந்த நிலையத்தை பார்க்கும் பொழுது பக்தர்களுடைய ஆனந்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கின்றது. எம்பெருமான் அந்த ஆனந்த நிலையத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். திருமலைக்கு வந்தவுடனே ஆனந்த நிலையத்தை கண்டும் பொழுது எம்பெருமானை கண்டதை போன்ற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆனந்த நிலையம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அப்படிதான் இந்த ஆனந்த விமானத்தை நாம் தரிசித்தாலே கோடி புண்ணியமாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த திவ்ய திருத்தலத்திலே ஆழ்வார்கள் பாடிய காலமாக இருந்தாலும் ஆச்சாரியர்களுடைய காலம் என்பது வெகு விமர்சையாக இந்த போற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஆழ்வார்களுடைய காலத்திற்கு அடுத்தபடியாக வந்த அந்த ஆச்சாரியர்கள் இதோ இந்த உற்சவங்கள் இப்படி நடப்பதற்கு காரணத்தை அவர்கள்தான் முன்னிறுத்தினார்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய வண்ணமாகத்தான் அமைகின்றது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் பகவானுக்கு அடுத்தபடியாக விஸ்வக்ஷேனர் இருப்பதைப் போன்று கருடாழ்வான் இருக்கின்றார், விபீஷ்ணாழ்வான் இருக்கின்றார், இப்படி அனுமன் இருக்கின்றார், இப்படி பல்வேறுபட்ட இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடியவளாக இறை திருமேனிகளாகவே நம்மால் இன்று வணங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இறை திருமேனிகளெல்லாம் தான் ஒரு சைனமாக, அதாவது சேனையை கொண்டு படையை நிலைநிறுத்தி
வரக்கூடிய அனைத்தையும் ஒன்றிணைத்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒருமுகத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கின்றது. தலைவன் வருவதற்கு முன்னதாக சேனை படைத்தலைவன் எப்படி முன்னே வருவானோ அதே போல்தான் இங்கே படைத்தலைவனாக இந்த விக்ஷக்சேனர் வருவது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. படைத்தலைவனே பெருமிதத்தோடு பார்க்கக்கூடிய அந்த தன்மையில் அந்த படைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் என்பதை நமக்கு முன்கூட்டியே தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் இந்த சேனாதிபதி ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய விக்ஷக்சேனருடைய அந்த பொலிவு மிக நேர்த்தியாக நமக்கு நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வண்ணமாகத்தான் அமையக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய அந்த மாட வீதிகளை பார்க்கும் பொழுது மாட வீதிகளுக்குள்ளே ஒரு தெய்வீகத்தன்மை என்பது நமக்கு புலனாகின்றது. மாட வீதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புனிதமான அந்த நீரும் அந்த சுவாமி புஷ்கரணியில் இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய தன்மையும் இப்படியெல்லாம் திவ்ய திருத்தலத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு தனிச்சிறப்பை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இங்கிருக்கக்கூடிய அந்த புனிதமான தீர்த்தங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த தீர்த்தங்கள் எல்லாம் நமக்கு ஒரு புனிதத்தன்மையை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. புஷ்பத்திற்கு புஷ்ப கைங்கரியத்திற்கு ஒரு ஆச்சாரியருடைய குடும்பமும் தீர்த்த கைங்கரியத்திற்கு மற்றொரு ஆச்சாரியருடைய குடும்பமும் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் தம்முடைய வாழ்க்கையே முழுமையாக்கி கொண்ட ஒரு திவ்ய திருத்தலம் எதுவென்று சொன்னால் இந்த திவ்ய திருத்தலமாகத்தான் இருக்கின்றது. புஷ்ப மண்டபம் என்று வருவதற்கு காரணம் இங்கே அனந்தாழ்வான் பிள்ளை என்கின்ற ஆச்சாரியர் எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்திலிருந்து இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தள்ளி இங்கு புஷ்ப மண்டபத்தை புஷ்பங்களை ஏற்படுத்தி எம்பெருமானுக்கு சேவை சாதிக்கக்கூடியவனாக இருந்தான். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் எப்படி அந்த எம்பெருமானுக்கு வடபத்திர சாயி என்கின்ற எம்பெருமானுக்கு புஷ்பங்களை சாத்தினாரோ இங்கே அங்கே ஆழ்வார் சாத்தினார். இந்த இடத்திலே ஒரு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் என்கின்ற ஆச்சாரியர் இங்கே புஷ்ப கைங்கரியத்தை செய்தார் என்பதுதான் ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கின்றது. இதோ அந்த மலர் மாலைகளை பார்க்கும் பொழுது அதை எப்படிதான் தொடுப்பார்கள் என்கின்ற ஒரு ஆச்சரியம் என்பது நமக்கு ஏற்படும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அழகாக தொடுத்து எம்பெருமானுக்கு சாற்றுவதை போன்று இந்த சேனாதிபதி ஆழ்வானுக்கு சாற்றிருக்கக்கூடிய அந்த மலர் மாலையை பார்க்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு கொள்ளை கொள்ளும் காட்சியாக இருக்கின்றன. இந்த மலர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்கப் போகின்றோம் என்கின்ற நிலையிலே அவை மலர்ந்து மனம் வீசக்கூடியவைகளாக இருக்கின்றன. அந்த மனம்தான் பக்தி மனமாக இங்கே பரவி கிடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பக்தர்களிடத்திலே சுவாசத்திற்கு காரணமாக அமைகின்றது. இப்படி ஒரு பக்கம் பக்தி மனமும் மற்றொரு பக்கம் மலர்களின் மனமும் மற்றொரு பக்கம் தீர்த்தத்தின் ஏற்றமும் மற்றொரு பக்கம் இங்கிருக்கக்கூடிய அந்த பிரசாதங்களுடைய சிறப்பும் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏற்றம் என்பது இருப்பதுதான் தனிச்சிறப்பு. வேங்கடம் என்று சொன்னாலே வெந்து போகும் என்கின்ற ஒரு நிலையிலே விளக்கமாக நமக்கு இருந்தாலும் அந்த வெந்து போகும் என்பது என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் பாவங்கள் எல்லாம் வெந்து போகும் என்கின்ற நிலைதான். இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தாம் செய்த அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் அந்த திருநாமம் என்பது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எம்பெருமான் அவன் தன்னுடைய திருமார்பிலே பிராட்டியை தாங்கியிருக்கின்றான். பிராட்டியினுடைய சோபையினாலும் பிராட்டியினுடைய அந்த ஸ்பரிசத்தினாலும் பக்தர்களுக்கெல்லாம் கேட்டதையெல்லாம் உடனடியாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். காரணம் என்னவென்றால் திருமகள் கேள்வன் என்கின்ற ஒரு நிலையிலே அவன் இருக்கின்றான். அதனால்தான் இந்த திவ்ய திருத்தலம் மட்டுமில்லாமல் வைணவ திருத்தலங்களில் எங்கு சென்றாலும் அந்த திவ்ய திருத்தலங்களிலே பிராட்டியை சேவித்து அதற்கடுத்தபடியாகத்தான் எம்பெருமானை சேவிக்கக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அதுவும் திருவேங்கடத்தில் இருக்கின்ற எம்பெருமானை பார்க்கும் பொழுது அவன் ஸ்ரீனிவாசன் என்கின்ற ஒரு திருநாமத்தோடு பொலிவாகி இருக்கின்றான். ஸ்ரீ என்று சொன்னால் பிராட்டி, பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே தாங்கியிருக்கின்றான்.
வாசம் வாசஸ்தலமாக இருக்கின்றது. பிராட்டி ஸ்ரீ என்கின்ற பிராட்டி வாசஸ்தலமாக தன்னுடைய திருமார்பிலே இருப்பதினால்தான் அந்த திருநாமம் என்பது ஒரு சரியான திருநாமமாகத்தான் இந்த திருவேங்கடமுடையானுக்கு இருக்கின்றது. அதனால்தான் அந்த வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற உற்சவங்களில் இதை பற்றி நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். देवच्चे निदेवच्चे नच्चुतु सेनापति अदेवच्चे निदेवच्चे नच्चुतु सेनापति पदि दिक्कुलकु नित्ते पारो असुरुलु अदेवच्चे निदेवच्चे नच्चुतु सेनापति పది దిక్కులకు నిత్తే పారరో అసురులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి జంబదే ఘన శంకరవ మదే కరుడ ధ్వజంబదే ఘన శంకరవ మదే సరుసని విష్ణుదేవ చక్రమదే గరుడ ధ్వజంబదే ఘన శంకరవ మదే సరుసని విష్ణుదేవ చక్రమదే మురవైరి పంపులవే ముందరి సేనలవే మురవైరి పంపులవే ముందరి సేనలవే పరచి గగులకారి పారరోదానవులు పరచిగ గులకారై పారరోదానవులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టే పారరో అసురులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి దేవదుందుగులునవే తెల్లని గొడుగులవే దేవదుందుగులునవే ఎల్ల దేవతల రథాలింతటానవే తెల్లని గొడుగులవే దేవదుందుగులునవే ఎల్ల దేవతల రథాలింతటానవే కెల్లురీగి నిక్కి హరి కీర్తి భుజములవే కెల్లురీగి నిక్కి హరి కీర్తి భుజములవే పల్లపు పాతాళన పడరోదనుజులు పల్లపు పాతాళన పడరోదనుజులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టే పారరో అసురులు అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతు సేనాపతి వెండి పైడి గుదేలవే
வெஞ்சாமரமுலவே வெண்டி பைடி கூதேலவே வெஞ்சாமரமுலவே மெண்டகு கைவாராலும் மிஞ்சினவவே வெண்டி பைடி கூதேலவே வெஞ்சாமரமுலவே மெண்டகு கைவாராலும் மிஞ்சினவவே தண்டி ஸ்ரீ வெங்கடபதி தாடி முட்டென தெகிதே தண்டி ஸ்ரீ வெங்கடபதி தாடி முட்டென தெகிதே பண்டு பண்டை ஜஜ்ஜரிஞ்சி பாரரோதை தேயுலு பண்டு பண்டை ஜஜ்ஜரிஞ்சி பாரரோதை தேயுலு அதே வச்சே நிதே வச்சே நச்சுது சேனாபதி பதி திக்குலகு நிட்டே பாரரோ அசுருலு அதே வச்சே நிதே வச்சே நச்சுது சேனாபதி பதி திக்குலகு நிட்டே பாரரோ அசுருலு அதே வச்சே நிதே வச்சே நச்சுது சேனாபதி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பயரும் விடிந்திழங்கும் செடியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே. எம்பெருமான் அவன் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயில் ஒரு படியாக இருந்து கொண்டு அவனுடைய பவளவாயை காண வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய ஒரு எண்ணம் பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் எம்பெருமானுடைய அந்த உருவம் இருக்கின்றது என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் இங்கிருக்கின்ற பொருளை ஒவ்வொரு பொருளிலும் எம்பெருமானுடைய அந்த திவ்ய சோபை இருப்பதினால்தான் இங்கிருக்கின்ற பொருள் ஒவ்வொன்றும் எங்கும் கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு நிலையிலே இந்த திவ்ய திருத்தலம் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பினை மிக சிறப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திவ்ய திருத்தலத்தில் எம்பெருமானுக்கு மட்டும் ஏற்றமல்ல, இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்றம் என்பதை யார் அறிந்திருக்கின்றார்கள் என்று அவனுடைய திருப்பவளை காணக்கூடிய படியாகாவது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே இருந்தார் என்பதுதான் ஏற்றம். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஏற்றமிக்கவனாக இருக்கின்றான். அவனுடைய திருமார்பிலே பிராட்டி தாங்கியிருக்கக்கூடியவளாக இருக்கின்றால் அந்த பிராட்டி அந்த திருமார்பிலிருந்து நீங்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தின் பொழுது இந்த திருப்பாடலை அவர்கள் ஆழ்வார்களுடைய திருப்பாடலை எம்பெருமானுக்கு முன்னே பாடக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அதுதான் அதனுடைய உள்ளர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, எப்பொழுதுமே விட்டுப்பிரியாத ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவன்தான் எம்பெருமானாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட திவ்ய சோபையோடு இருக்கக்கூடிய பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானும் அந்த எம்பெருமானுடைய விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதோ இந்த விக்வக்ஷேனர் என்று சொல்கின்ற சேனாதிபதி ஆழ்வான் உலா வந்து கொண்டிருக்கின்றார். அவர் உலா வரும்பொழுது இந்த அங்குரார்ப்பணம் என்கின்ற நிலையிலே சூரியனாக இருக்கக்கூடிய 12 திருநாமங்களை கொண்ட சூரியனை வணங்கக்கூடியவளாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இதற்கு ஒரு நிதர்சனமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது எடுத்த மண்ணில் விதையிட்டு முளை வளர் செய்து இதில் 12 சூரியர்களான வைகர்த்தன், விவஸ்தன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோக பிரகஜன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அம்சமாலி, திவாகரன் போன்ற இத்தனை திருநாமங்களை கொண்ட இவர்களை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த அங்குரார்களாக இருந்து கொண்டு மனதை தீமையான ஒரு எண்ணத்திற்கு செலுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் பகைவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்திலும் இருக்கக்கூடிய பகைத்தன்மையை நீக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமானுக்குத்தான் இருக்கின்றது. அதுதான் உடல், உயிர், ஆன்மா,
அதற்கடுத்து மனம் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார். அவன் பரமாத்மாவாக இருக்கின்றான், நாமெல்லாம் ஜீவாத்மாகத்தான் இருக்கின்றோம். அப்படி அந்த பரமாத்மா நம்முடைய உள்ளத்திலே ஜீவாத்மாவாக அவன் பொலிவு பெறுகின்றான். அதனால்தான் அவனை பார்க்கும் பொழுது இந்த மனதில் இருக்கக்கூடிய, உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பொலிவு பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தறினாலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கார்கள் எல்லாம் அகன்று எம்பெருமானமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒளி பெறக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த ஒளியினுடைய பிரேரோபனை இருக்கும் பொழுதுதான் நம்முடைய திருமுகத்திலே ஒளி பிறக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய திருமுகத்திலே ஒளி பிறக்கும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஒரு புது பொலிவை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அதனால்தான் இந்த மண்ணை தொட்டாலே, இந்த திசையை நோக்கி வணங்கினாலே நமக்கெல்லாம் பாவங்கள் எல்லாம் தீரும் என்கின்ற அடிப்படையில்தான் ஆழ்வார்கள் எல்லாம் போற்று புகழ்ந்து பாடினார்கள் என்று நாம் நினைக்கலாம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் மறந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்வினை போய் ஓயுமே என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் அவனை தொழுதாலே போதும், அவன் வீற்றிருக்கக்கூடிய திசையை நோக்கி நாம் வணங்கினாலே போதும் என்கின்ற நிலையிலே ஆழ்வார்கள் எல்லாம் தம்முடைய அனுபவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் இன்றைக்கு ஆழ்வார்களுடைய பாடல்களிலே இருக்கின்ற அந்த பணுவல்களை எல்லாம் உணர்ந்து பகவத் ராமானுஜர் இந்த அழகான பிரம்மோற்சவத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதனுடைய பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உற்சவங்கள், இந்த திருக்கோயிலே எப்பொழுதுமே நித்திய உற்சவங்கள் நடப்பது என்பது ஒன்றாக இருந்தாலும் வருடாந்திர பிரம்மோற்சவங்களுக்கு பெரிய ஏற்றம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. வருடத்தில் எப்பொழுதோ ஒரு முறையாவது எம்பெருமானை காண வேண்டும் என்கின்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த திவ்ய திருத்தலத்திலே வந்து அவனுடைய திருமுகத்தை கண்டு களிக்கும் வண்ணமாகத்தான் இந்த உற்சவங்கள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. மூலவராக இருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதி என்பவர், அவர் அருளை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவருடைய பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமிகள் வெவ்வேறு வாகனங்களிலே காட்சி கொடுக்கும் வண்ணமாகத்தான் இந்த பிரம்மோற்சவங்கள் நமக்கு ஒரு அருளை கொடுக்கும் உற்சவங்களாகத்தான் திகழக்கூடியவர்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த உற்சவத்தை வெகு விமர்சையாக நடத்த வேண்டும். இதற்கு எந்த பகையும் இருக்கக்கூடாது. எல்லா தேவர்களுடைய அருளும் கிடைக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கின்றன என்பதை கண்காணிக்கும் வண்ணமாகத்தான் இந்த சேனாதிபதி ஆழ்வான் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆழ்வானை நினைத்தாலே அருள் என்பது, எம்பெருமான் கிடைக்கக்கூடிய அருளும் இந்த ஆழ்வான் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் என்பது ஒவ்வொருவருக்கும், இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இறைவனுடைய தொடர்பு இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கின்றது. அதனால்தான் ஆழ்வார்கள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று சொல்லக்கூடிய அவராக இருந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாரமாய பழவினை பற்றருந்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான் என்று சொன்னதை போன்று, அவனை வணங்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவனுடைய அந்த சொரூபம் என்பது நம்முடைய உள்ளத்திலே இருப்பதினாலே, ஜீவாத்மாவாக இருப்பதினாலே அந்த சொரூபம் என்பது அவனுடைய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அதன்படியாக நமக்கு என்ன தேவை, நாம் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு என்னென்ன அருள் தேவை என்பதை உணரும் வண்ணமாக செய்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றதாம். அதனால்தான் பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோர தவம் செய்தனன் கொல்லறியேன் என்று சொல்றார். நான் என்ன தவம் செய்தேன் என்று தெரியவில்லை, ஆனால் எந்த தவமும் நான் செய்யவில்லை, ஆனாலும் கூட எம்பெருமான் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டான். அப்படி என்று சொன்னால் அவனுடைய திவ்யமாக இருக்கக்கூடிய திருநாமங்களை சொன்னாலே போதும், திருநாமங்களை பாராயணம் செய்தாலே போதும். ஒன்று, அவனுடைய திருநாமங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அவனுடைய அந்த பர வியூக விபவ அந்தரியாமி அச்சை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலைகளிலே இன்றைக்கு நாம் கண்ணார காணக்கூடிய அந்த அச்சா மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை நேரடியாக வந்து சேவிக்க வேண்டும். அப்படி அவனுடைய திருமுகத்தை சேவித்தாலே அவன் நம்முடைய அந்த அருள் பார்வை என்பது நம் மீது விழுந்து
நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொன்ன ஒரு சம்பந்தம். அதனால்தான் இந்த எம்பெருமானை நாம் காண வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சம் இருந்தால்தான், ஆச்சாரியர்களுடைய அந்த கட்டாட்சம் இருக்கும் பொழுது அவனுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும். ஆச்சாரியர்கள் தான் வழிகாட்டக்கூடியவளாக இருந்தார்கள். அதனால்தான் எம்பெருமானுக்கு தானே சீடனாக இருந்தான், தானே குருவாக இருந்தான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பத்ரிகாசிரமத்தில் அவன் முதல் முறையாக தானே சீடனாகவும் தானே குருவாக இருந்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த திருமந்திரத்திற்கு ஏற்றாற்போலே அவன் அந்த வேதத்தினுடைய சாராம்சத்தை எல்லாம் கற்றுக்கொண்டான் என்பதுதான் சிறப்பு. இப்படிப்பட்ட எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இந்த திவ்ய திருத்தலம் ஒரு புனிதமான திவ்ய திருத்தலமாக இருக்கின்றது. நெடியோன் குன்றம் என்று இந்த திவ்ய திருத்தலத்திற்கு ஒரு ஏற்றம் என்பது தமிழ் இலக்கியம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நெடியவனாக இருக்கின்றானாம். எப்படி என்று சொன்னால், நெடியவன் என்று சொன்னால் பூலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் இந்த இருக்கக்கூடிய பூலோகத்திற்கும் அவன் ஒருவனாகத்தான் இணைக்கக்கூடிய வண்ணம் இருப்பதினால்தான் இது அந்த நெடியோன் என்கின்ற ஒரு சிறப்பும் நெடியோன் சிகரம் என்கின்ற ஒரு சிறப்பும் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு வந்தது என்று நாம் நினைக்கலாம். ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய அந்த மலையினுடைய சிகரங்கள் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானை தொடும் அளவுக்கு சிகரங்களை கொண்டதாம். அதனால்தான் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்று இந்த திவ்ய திருத்தலத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு என்பது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எப்பொழுதுமே ஒளிமயமாக இருக்கக்கூடிய அந்த நித்திய சூரிகள் அங்கிருந்து பூ மாறி பொழியக்கூடியவளாக இருக்கின்றாரெல்லாம் இந்த திருவேங்கடமுடையானுக்கு. இப்படி அவனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த எத்தனையோ சிறப்புகளுக்கு அவன் காரணமாக இருக்கின்றான். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உருவாக்கியவன் அவன்தான். அனைத்தினுடைய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவன் அவனாகத்தான் இருக்கின்றான். ஐந்து பூதங்களுக்குள்ளே அவன் இருந்து அந்தரியாமியாக இருந்து கொண்டு இயக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்பானவனாக இருக்கக்கூடிய அந்த உற்சவத்தை வெகு விமர்சையாக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதோ இந்த விக்ஷேபர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத. ப்ரசீத ப்ரசீத பிரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.